நான் முதலமைச்சரானது மக்களால், நான் முதலமைச்சரானது சட்டமன்ற உறுப்பினர்களால். நீங்க எப்படி முதலமைச்சரானீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த கட்சியோட தலைவர் பேரு முருகன். அவ வேலை கையில எடுத்தா திருட மாதிரியே இருக்கான். இந்த நாட்டில் எங்கள் லண்டன் தளபதி முதல் முதல் பெற்ற பதவி மிசா கைதி என்ற பதவி. இது புறம்போக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? அந்த பிரேமலதான் ஒரு பொம்பளை இருக்கா, நல்லா இருந்தான் எங்க விஜயகாந்த். மன்னிப்பா தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு சொன்னா இல்லையா? இப்ப போய் பாருங்களேன், அது வாயில என்ன கடவுள் சொல்லிச்சோ அந்த பொண்ணு தெரியல. கஷ்டப்பட்டு மாசம் ஆக்கிறது நாங்கள், சீமந்தம் பண்ணுறது நாங்கள், புள்ள பெக்கிறது நாங்கள். ஏடா பேர் வைக்கிறது மட்டுமே தானா உங்களுக்கு வேலை? பெத்தாத்தாலையும் காப்பாற்றலை, சித்தாத்தாலையும் காப்பாற்றலை, நீங்கள் எங்கடா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் யாருக்குமே விசுவாசி இல்லையே. சட்ட மந்திரியாக இருக்கான், அவன் தண்ணி அடிக்கிற மந்திரியாக இருக்கான், உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருக்கிறான், குப்பை வண்டியில் கூட திருடுற மந்திரியாக இருக்கிறான். நரேந்திர மோடிக்கு கால் பிடிக்கிற வேலையை தான் எடப்பாடி செஞ்சிட்ருக்கான். நீ காலை பிடி கையை பிடி, இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்க போகிறதில்லை. உங்களுக்கு தேவை ரெண்டு பொம்பளை கால், அந்த காலில் இருக்கிற ரெண்டு செருப்பு, அதை பார்த்தா கவுந்து விழுற கட்சி தான் அதிமுக. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நான் முதலமைச்சரானது மக்களால், நான் முதலமைச்சரானது சட்டமன்ற உறுப்பினர்களால். நீங்கள் எப்படி முதலமைச்சரானீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இந்த நாட்டோட தலையெழுத்து வெள்ளம் வண்டி வச்சுருந்தவன், வெள்ளம் வைத்தவெல்லாம் இந்த நாட்டில் முதலமைச்சர், பரோட்டா சுட்டவெல்லாம் துணை முதலமைச்சர், நாலு பிகரை வச்சுக்கிறவெல்லாம் மீன்வளத்துறை மந்திரி. இப்படிலாம் கட்டாயம் எப்போ ஏற்பட்டுச்சு? 2016 ஏற்பட்டுச்சு. எங்கள் அண்ணன் தளபதி முதலமைச்சராக வரணும்னு நாங்கள் சொல்கிறோம், ஆனால் வரவே முடியாதுன்னு பிஜேபி சொல்கிறான். அந்த கட்சியோட தலைவர் பேர் முருகன். அவன் வேலை கையில் எடுத்தால் திருட மாதிரியே இருக்கான். எங்கள் தளபதி வேலை எடுத்தால் திருத்தணி முருகன் மாதிரியே இருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவன் ஒரு டப்பாக்குள்ளே வேலை வச்சுட்டு திருட மாதிரியே திரிஞ்சான், வேலை திருடிட்டு போகிற மாதிரியே இருக்கான். அவன் சொல்கிறான், தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சீரழிக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நாட்டில் ஓடாத தேரை ஓட வைத்த கட்சி திமுக, நடக்காத கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டியது திமுக, கோயிலுக்கெல்லாம் குடமுழுக்கு நடத்தி காட்டிய கட்சி திமுக. ஆனால் 1952 தெளிவாக எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார், கோயிலில் குழப்பம் வலிவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொள்ளையரின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. முருகன் கோயிலுக்கு போனால் முருகன் வேலை தான் கும்பிடணும், முருகரை தான் கும்பிடணும். அந்த கோயில் வாசப்படியில் நின்று தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்கிறான். எங்கள் அக்கா இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கு, ஒரு அக்கா சின்னக்கா கவர்னராக. பிஜேபியில் எவெல்லாம் விலை போகாத போகிறானோ அவன் பூரா கவர்னர் ஆயிடுறான். அதுக்காகவே பாதி பேர் இந்த கட்சியை விட்டு போகிறான். அது இல்லை பிரச்சனை. எங்கள் தலைவர் தளபதியை பாருங்கள், ஒரு குழந்தையை பெற்று பள்ளிக்கூடம் சேர்த்து காலேஜ் சேர்த்து டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒருத்தன் எப்படி வேலைக்கு போவானோ அப்படி தயார் பண்ண தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. 14 வயதில் தமிழ் கொடி ஏந்தி எங்கள் ஐயா கலைஞர் வீதிக்கு வந்தால் எங்கள் அண்ணன் தளபதி 12 வயதில் திமுக கொடி ஏந்தி வீதிக்கு வந்தவன். இந்த நாட்டில் எங்கள் அண்ணன் தளபதி முதல் முதல் பெற்ற பதவி மிசா கைதி என்ற பதவி. இது புறம்போக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா? பொட்டி வைக்கிறாரு, பொட்டியில் போட சொல்கிறாரு. 9 வருஷமாக என்னடா மணியாடா ஆட்டிகிட்டு இருந்தீங்க? எங்களை கேட்குறான், இன்றைக்கி கேட்குறான், நீ துணை முதல்வராக இருந்தபோது என்ன செய்தாய்? நான் சொன்னேனே, இந்த மெட்ரோ ரயில் ஓடுறதுக்கு காரணம் எங்கள் அண்ணன் தளபதி. உங்கள் அம்மா ஜெயலலிதா சொல்லிச்சு, மெட்ரோ ரயில் தேவையில்லை, மோனோ ரயில் தான் கொண்டு வருவேன் என்றது. எங்கள் அண்ணன் தளபதி ஜப்பானுக்கு சென்றார், நிதி உதவி பெற்றார், மெட்ரோ ரயிலுக்கு அடிக்கல் நாட்டினார், வேலையை துவக்கினோம், இதோ ஓடியது மெட்ரோ ரயில். இது எங்கள் ஆண்மகன் தளபதியின் சாதனை. இன்றைக்கி பெட்ரோல் விலை 100 ரூபா தொடப்போது, யார் தாலி அறுத்து கொடுக்கறது? வீட்டு வேலை, 4 வீட்டில் வீட்டு வேலை செய்கிற ஒரு பொம்பளை ஒரு ஸ்கூட்டி வச்சுட்டு போய்ட்டு வண்டியில் போகிறத பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு வீட்டுக்கு 600 ரூபா சம்பளம், 6 வீட்டுக்கு போனால் 6 நாள் 24 2400 ரூபா. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 52 ரூபா பெட்ரோல் உண்டா இல்லையா? இன்றைக்கி 100 ரூபா விலை ஏறிச்சு. அதை பற்றி பழனிசாமி பேசுகிறானா?
டீசல் விலை ஏறி போச்சு, அதை பற்றி பேசுகிறானா பழனிசாமி? ஏன் காலையில் தூங்கி எழுந்த உடனே முனையில் டீ கடையில் போய் நின்று மாஸ்டர் ஸ்ட்ராங்காக ஒரு டீ, லைட்டாக ஒரு டீ, சக்கரை கம்மியாக ஒரு டீ, ஒயிட்டாக ஒரு டீ கேட்குறோமா இல்லையா? அந்த டீ நாங்கள் ஆட்சியிலேருந்து போகும்போது 4 ரூபா, இன்றைக்கி 12 ரூபா விற்குதா இல்லையா? இதை விலை குறைக்க வக்கு இல்லை, துப்பு இல்லை, திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஏண்டா இந்த நாட்டில் 101 MLA வச்சுருக்கிற நாங்கள் 1,71,00,000 ஓட்டு வாங்கின நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாதுன்னா வேறு எவன்டா வருவோம் அந்த நாட்டில்? சொல்லு, எவனை கேளு, எந்த கட்சியை கேளு. அந்த பிரேமலதான் ஒரு பொம்பளை இருக்கா, நல்லா இருந்தான் எங்கள் விஜயகாந்த். மன்னிப்பா தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு சொன்னா இல்லையா? இப்போ போய் பாருங்களேன், அது வாயில் என்ன தடவி சொல்லிச்சோ அந்த பொண்ணு தெரியல. அது சொல்லுது திமுகவை ஆட்சிக்கு வர விட மாட்டேன். அது பரவாயில்ல, எங்கள் ஐயா டாக்டர் ஐயா அவர் மஞ்சள் துண்டு போட்டு, நீ தான் முதலமைச்சர், நீ வந்து தான் 27% இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்லி பாராட்டின ஐயா சொல்கிறார், திமுகவை ஆட்சிக்கு வர விட மாட்டேன், பிஜேபி ஆட்சிக்கு வர விட மாட்டேன். அப்படி என்னடா பாவம் பண்ணோம்? ஏன் அங்கே தான் நீ சிந்திக்கணும். இந்த நாட்டில் நீதிமன்றத்திற்கு சென்றால் நீதிபதியாக பிற்பட்ட ஜாதிக்காரன் தான் இருந்தான், பிற்படுத்தப்பட்டவன் இல்லை. அந்த நீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்டவனையும் அமர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் டாக்டர் கலைஞர். அதனால் திமுகவை இருக்கிறார். கோயிலுக்கு போனால் உள்ளே இருக்கிற கோயிலில் வெள்ளிமணி ஆட்டுறதெல்லாம் அவ்வா, கோயிலுக்கு வெளியே இருக்கிற கவுறு கட்டின மணி ஆட்டுறதெல்லாம் நம்பவா? எங்கள் ஐயா கலைஞர் சொன்னார், நீ பெரிய மணி ஆட்ட வேண்டியதில்லை, நீ ஆட்டினால் வெள்ளிமணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராக்கி அழகு பார்த்த தலைவர் ஐயா டாக்டர் கலைஞர். இப்படி எண்ணற்ற திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனையும் செய்து கொடுத்து பள்ளத்தில் இருந்தவனை தூக்கிவிட்டு, தூக்கிவிட்டவனை நிமிர வைத்து, நிமிர வைத்தவனை அமர வைத்து, அமர வைத்தவனை வாழ வைத்து, வாழ வைத்தவனை சந்தோஷமாக இருக்க வைத்த கட்சி திமுக திராவிட இயக்கம். இந்த இயக்கத்தை விட்டால் இந்த நாட்டை ஆளுகின்ற சக்தி வேறு எவனுக்கு இருக்கிறது? எவனுக்கு இருக்கிறது? அசால்ட்டா சொல்றீங்க, திமுகவை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம். எப்படா சொல்லுவீங்க நீங்க திமுகவை ஆட்சிக்கு வரவிட மாட்டோன்னு? என்ன குற்றம் கண்டீர்கள்? உடனே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறான், திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்காது. ஏன் பொள்ளாச்சியில் உங்கள் கதை தெரியாது? பொள்ளாச்சியில் என்ன பண்ணீங்க? எல்லா அண்ணா திமுக காரனாக சேர்ந்து 200 பொம்பளை பிள்ளைகளை கற்பழித்து அவனை எல்லாருக்கும் சப்ளை பண்ண கட்சி இந்த அண்ணா திமுக இல்லையா? நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அதுதான் இன்றைய செய்தி. அதனால் நீங்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், அண்ணா திமுகவிற்கு ஏன் வாக்களிக்க கூடாது, அதற்காகத்தான் இந்த கூட்டம். திமுகவுக்கு வாக்களித்தால் வண்ணாரப்பேட்டையோடு நிற்க வேண்டிய மெட்ரோ ரயில் விம்கோ நகர் வரை ஓடியது. இதற்கு காரணம் எங்கள் அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினை தவிர வேறு எவனுக்கும் அந்த அருகதை கிடையாது. உங்கள் மந்திரி கூட இங்கே அந்த மெட்ரோ ரயிலில் 14ஆம் தேதி பயணம் பண்ணதை பார்த்தேன். நீங்கள் செய்கின்ற செயலை எதுக்கெல்லாம் நாங்கள் அடிக்கல் நாட்டினோமோ, நாட்டி வச்சு எல்லாம் பண்ணி வச்சா தரப்பு விழாவுக்கு மட்டும்தான் எங்கள் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரன் வந்தா? கஷ்டப்பட்டு மாசமாக்கிறது நாங்கள், சீமந்தம் பண்ணுறது நாங்கள், புள்ள பெக்கிறது நாங்கள், ஏன்னா பேர் வைக்கிறது மட்டுமா தானா உங்களுக்கு வேலை? இப்படி இன்சில பேத்தி பேர் வைக்கிறது அவமானமா இல்லையா? ராயபுரத்தில் எம்எல்ஏ ஜெயக்குமார், ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் உண்டா, ஒரு மெடிக்கல் காலேஜ் உண்டா, ஏதாவது புதுசாக ஹைஸ்கூல் கொண்டு வந்திருக்கியா, ஏன் ஒரு ரோடை ஒழுங்காக போட்டிருக்கியா? பழனிசாமி பல்லு மாதிரியே இருக்கு ராயபுரத்துக்குள்ள ரோடெல்லாம். ஆமாம், பல்லு பழனிசாமி தான். அந்த கோல்கேட்டுக்கு விளம்பரத்துக்கு வேற யாரையும் போட வேணாம். நீங்கள் அந்த ரஜினி படத்தில் வடிவேலு மிரண்டு போய் பல்ல கத்திட்டே நிற்பான் பாருங்க, அப்படியே அதே மாதிரி இருக்கிற ஆள் எங்கள் பழனிசாமி. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இந்த நாட்டில் உங்களை உருவாக்கியது அம்மா என்றீர்கள், அந்த ஜெயலலிதாவை உயிரோடு காப்பாற்ற வக்கு இருந்ததா உங்களுக்கு? அடுத்து உங்களை காப்பாற்றியது சின்னம்மா என்றீர்கள், அந்த சின்னம்மாவை ஜெயிலுக்கு போகாமல் தடுக்கின்ற வக்கு இருந்ததா உங்களுக்கு?
பெத்தாத்தாலையும் காப்பாற்றலை, சித்தாத்தாலையும் காப்பாற்றலை, நீ எங்கடா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் யாருக்குமே விசுவாசி இல்லையே. நீங்கள் யாருக்காவது விசுவாசமாக இருந்தால் இந்த மக்களுக்காக விசுவாசமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புவோம். சட்ட மந்திரியாக இருக்கான், அவன் தண்ணி அடிக்கிற மந்திரியாக இருக்கான், உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருக்கிறான், குப்பை வண்டியில் கூட திருடுற மந்திரியாக இருக்கிறான், உணவு மந்திரியாக இருக்கிறான், பருப்பில் திருடுறான், சமூக நலத்துறை மந்திரியாக இருக்கா, முட்டையில் திருடுறா, மின்சாரத்துறை மந்திரியாக இருக்கிறான், வெளியே இருந்து வாங்குகிற மின்சாரத்தில் திருடுறான். இவ்வளவும் பண்ணிட்டு வெற்றி நடை போடுகிறது தமிழகம். அந்த விளம்பரம் பார்த்தீங்களா? ஒரு 85 வயசு தாத்தா தென்னை மரத்தில் ஏறி அள்ளிர் பருப்பார், எங்கன்னா நடக்குமா அது? அதுவும் கொரோனாலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன தாத்தாவான். இன்னொரு அம்மாவுக்கு ஆயா ஃபோன் பண்ணோம், எங்கம்மா இருக்கிற, இன்னும் காணோன்னு. பாட்டி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, ஐயோ தனியாகவா மாட்டிக்கினேன்னு கேட்டா, இல்லை பாட்டி ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன், போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் என்ன பஞ்சர் போடுற வேலை பார்க்குறோண்ணா? ஏண்டா ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்காவது சொந்தமாக அறிவு வேணாம்? இதுக்கு 1000 கோடி ரூபா யார் ஆத்தா விட்டு துண்டு? உங்கள் பெத்தாத்தா ஜெயலலிதா விட்டு துண்டா? சித்தாத்தா சசிகலா விட்டு துண்டா? இல்லை ஓ பன்னீர்செல்வம் விட்டு துண்டா? பழனிசாமி விட்டு துண்டா? நீ வாங்குகிற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் போட்டுக்கும் ரப்பர் பேண்டுக்கும் நம்ம கட்டுற வரி பணத்தை 1000 கோடி ரூபா எடுத்து நீ எந்த புக்கு வாங்கு, எந்த பத்திரிக்கை வாங்கு, தினகரன், தினத்தந்தி, எந்த பத்திரிக்கையாக இருந்தாலும் புக்கு, நக்கீரன், ஜூனியர் விகடன், தராசு, குமுதம், குமுதம் ரிப்போர்ட், எதை எடுத்தாலும் 3 பக்கம் விளம்பரம். அது யாரோட காசு? இங்கே இருக்கின்ற பெண்களை நாற்காலி போட்டு அமர்ந்திருக்கிறீர்களே, உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்களுக்காக பாடுபட்ட கட்சி ஒரு உண்டுவா? எவனாவது நினைத்தானா உங்களை? ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் டாக்டர் நினைத்தார். ஆணும் பெண்ணும் பிறப்பது ஒரு வயிறு, இதில் ஆணுக்கு சொத்து பெண்ணுக்கு இல்லையா? கொதித்தெழுந்தார். அம்பேத்கர் நினைத்தார், பெண்ணுக்கு சொத்தில் சமபங்கு 51 நடக்கவில்லை, பதவியை ராஜினாமா செய்தார். 1929 பெரியார் தீர்மானம் போட்டார், நினைத்தார் அம்பேத்கர், பெரியார் தீர்மானம் போட்டார், யாராலும் முடியவில்லை. ஆனால் இந்த நாட்டுக்காகவே, நாட்டு மக்களுக்காகவே, தமிழ் மண்ணுக்காகவே அவதாரம் எடுத்த எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் 1989 பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்ட ஒரே முதல்வர் இந்தியாவில் எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர். பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் கொடுத்தது யார்? நாங்கள். இன்றைக்கி விளம்பரம் போடுறானே வெற்றி நடை போடுதுன்னு, நாங்கள் 8வது படித்திருந்தா 5000 ரூபா தந்தமா இல்லையா? ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னே அதை நிறுத்திச்சா இல்லையா? மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே 10000 சொன்னோமா இல்லையா? மறுபடியும் ஜெயலலிதா நிறுத்திச்சா இல்லையா? இந்த நாட்டில் 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போடுறோம் சொல்லி 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டோமா இல்லையா? அப்போ போட முடியாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? கலர் டிவி கொடுப்போம்னு சொன்னவொன்னே கலர் டிவி கொடுக்க முடியாது, யார் அப்பம் விட்டு பணத்தில் கொடுக்குறதுன்னு கேட்டிங்களா இல்லையா? ஆனால் கலர் டிவியை கொடுத்து சாதிச்சாரா இல்லையா எங்கள் ஐயா கலைஞர்? கேஸ் கொடுக்குறோம்னு சொன்னவொடனே எல்லா கட்சிக்காரனும் சொன்னான், கேஸ் கொடுத்தா அடுப்பு யார் கொடுக்குறதுன்னு கேட்டானா இல்லையா? மாடு தருகிறேனே கைது தரமாட்டானா என்று சொல்லி கேஸோடு சேர்த்து கேஸ் அடுப்பையும் கொடுத்த ஒரே ஆட்சி திமுகவின் ஆட்சியா இல்லையா? இதையெல்லாம் கொடுத்தவன் எவன்? அதெல்லாம் விட்டுருவானுங்களா? இன்றைக்கி பிஜேபியோடைய சொந்து என்ன சாதிச்சிட்டீங்க? நீட் தேர்வு என்னாச்சு? யாரை வேணால் கேட்டு போகிறேன், நீட் தேர்வு ஏன் வந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு காங்கிரஸ் திமுக காரணம்ன்றான். 2010 நீட் தேர்வு வந்தது, அன்று காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தது. ஆனால் எங்கள் ஐயா டாக்டர் கலைஞர் சொன்னார், யாருக்கு விருப்பம் இல்லையோ அவர்களுக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற்று தந்தோமா இல்லையா? ஜெயலலிதா காலத்தில் வந்ததா நீட் தேர்வு? எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் ஆனானோ அன்றுதான் நீட் தேர்வு வந்தது, அன்றுதான் மின்சார சட்டம் வந்தது. இப்போ என்ன சொல்கிறான் பேப்பரில்? நீங்கள் யாருக்கிட்ட ஒன்றே கரண்ட்டு வாங்கிக்கலாமா? ஏற்கனவே பழைய மீட்டரை கைட்டி போட்டு புது மீட்டர் வச்சுட்டான், அதுக்கு டெபாசிட் ஏற்றிட்டான், இப்போ தனியார்கிட்ட மின்சாரத்துறையை விட போகிறான். இப்போ என்ன, நம்ம நேரு மாமா வாங்கி வச்சதெல்லாம் விற்கிறது, நம்ம இந்திரா காந்தி ஆயா வாங்கி வச்சதெல்லாம் விற்க வேண்டியது, எல்லாத்தையும் விற்றுட்டு நம்மளை எல்லாரையும் நடுரோட்டில் விட்டு நீ எல்லாத்தையும் ப்ரைவேட்டில் வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கிற வேலை தான் நரேந்திர மோடி செய்ய போகிறான். அந்த நரேந்திர மோடிக்கு கால் பிடிக்கிற வேலையை தான் எடப்பாடி செஞ்சிட்ருக்கான். நீ காலை பிடி கையை பிடி, இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்க போகிறதில்ல,
இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தல். அங்கே என்ன பண்ணானோ அதை தான் பண்ண போகிறான் நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடி காலை பிடிச்சி, அந்த நரேந்திர மோடி காலை நக்கி இன்றைக்கி ஆட்சி நடத்துகிற நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்தீர்கள்? இதை கேட்டால் சொல்கிறான், நாங்கள் எதுக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், உரிமையை விட்டு, என்னடா உரிமையை விட்டு கொடுக்கல, உங்களுக்கு தேவை ரெண்டு பொம்பளை கால், அந்த காலில் இருக்கிற ரெண்டு செருப்பு, அதை பார்த்தா கவுந்து விழுற கட்சி தான் அதிமுக. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் திமுக வரவிட மாட்டான். திமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போனால் நீங்கள் எல்லாம் செத்து போவீர்கள். திமுக என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக என்ற கட்சி இல்லை என்றால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை இல்லை. திமுக என்ற கட்சி இல்லை என்றால் தமிழனுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை, வடநாட்டுக்காரன் வந்து விடுவான். ஆகவே நாமும் வாழ, நம் சமுதாயம் வாழ, நம் பிள்ளைக்குட்டிகள் வாழ இந்த நாட்டில் ஆதரிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் முழுக்க முழுக்க தன் நலன், தன் குடும்ப நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு ஜெயலலிதாவோடு இருந்து இந்த நாட்டையே சுரண்டி சூறையாடிய அம்மையார் சசிகலாவை போய் இவர் பார்க்கிறார் என்று சொன்னால் இந்த அரசியல் அருவறுப்பான அரசியல் இல்லையா? அருவறுக்கத்தக்க அரசு இல்லையா? மக்கள் எப்படி இவங்களை பார்ப்பாங்க? இந்த இளைஞர்கள் எப்படி இவரை நம்பி போகிறாங்க? அதுதான் இப்போ எனக்கு வேதனை செய்து. உண்மையான மொழி நலன், இன நலன், நாட்டின்